حي على الفلاح. ஒன்றை கேட்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் இதை உள்ளத்திலே கொஞ்சம் சுமந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தன்னுடைய லேப்டாப்பை ஓப்பன் செய்து தவறான படங்கள் இருக்கக்கூடிய சைட்டில் நுழைந்து தவறான படங்களை பார்க்கிறான். யாரும் இல்லை அவனை சுற்றி. வெளியே, அந்த அறைக்கு வெளியே அவனுடைய நண்பனோ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டனோ நடக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது. என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? பார்ப்பானா? மூடி விடுவான், நிறுத்தி விடுவான். எதையாவது கையில் வைத்து இதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். நான் கேட்கவா ஒரு வார்த்தையை? உன் நண்பனின் காலடி சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை, உன் ஹாஸ்டல் வார்டனுக்கு அவருடைய காலடி சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை எந்த பார்வையும் மறையாத, எந்த செவிகளுடைய சப்தமும் எல்லாம் செவி ஏற்கக்கூடிய, எல்லாம் அவனுக்கு வெளிச்சமோ எதுவும் அவனுக்கு மறைய முடியாதோ, எல்லா மறைவான ஞானங்களும் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு இலை இந்த பூமியில் விழுந்தால் கூட யார் பார்ப்பானோ, நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக யார் இருப்பானோ, நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக யார் இருப்பானோ, நீங்கள் குறைவாக கூடுதலாக எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் யார் எம்மோடு இருப்பானோ, அந்த இறைவனுக்கு ஏன் கொடுக்கவில்லை? உன் பெற்றோருக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உன் நண்பன் பார்த்து உன்னை இழிவானவனாக கருதி விடுவான் என்பதற்காக நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, ஏன் உன்னை சதா நேரமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் உரிமையாளனுக்கு நீ கொடுக்கவில்லை? இதை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யாதுன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சால் ஜிபாலி திஹாமத பீதன். நாளை மறுமையில் என் சமூகத்தில் ஒரு கூட்டம் வரும், திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும். ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளாக மாற்றி விடுவான். யாரும் நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் அவர்கள் யார், விபச்சாரம் செய்வார்களா? இல்லை. இணை வைத்தார்களா? இல்லை. தொழமாட்டார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான். ஆனால் அவனுடைய நன்மைகள், அவன் தொழுகை, அவன் நோன்பு, அவன் நல்லறக்கள் எல்லாம் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். ஏன்? தனிமை என்று வந்தால், யாரும் அவனை கண்காணிக்கவில்லை என்ற நிலை வந்தால், அவனை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால், இறைவனுடைய சட்டங்களை முறித்து விடுகிறான், அதை மீறி விடுகிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த நேரத்திலே ஹலாலாக்கிக் கொள்கிறான். இந்த செயலை செய்பவனுடைய நன்மைகள் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் விபரீதம் மிகப்பெரிது. மரண நேரத்தில் நமக்கு தெரியும், கபரில் வைக்கப்பட்டு மன் ரப்புக்க என்று கேட்கும் போது நமக்கு தெரியும், ரப்பு யார், ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிவிட முடியுமா? அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போதும் நான் தவறான படங்களை பார்த்து கொண்டிருந்தால், சுப்ஹானல்லாஹ்.